கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த மகாபிரிவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பெரியவாளோட அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது போன வாரத்துடைய கண்டினியூஷன். போன வாரம் அதாவது திருவாளர் ரமேஷ் மற்றும் திருமதி செல்லா என்ற தம்பதியருக்கு மகாபிரிவா நடத்திய அற்புதங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அந்த ரமேஷ் மற்றும் செல்லா அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பசுமாடை வாங்கி அந்த பசுமாடை வளர்த்து மாதம் அந்த பசு குட்டி போட ஒரு மாதம் ஒரு பசு குட்டி வந்தது. அதை சந்தோஷமாக பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கஷ்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அவளுக்கு என்ன ஒரு இன்டென்ஷன் அப்படின்னா, ஒரு நிமிஷமும் ஒரு பைசா தான் சம்பாதிக்கிறதும் உழைச்சி சம்பாதிக்கணும், பகவான் தான் எல்லாம் நீ பார்த்துக்கோ பகவானேன்னு பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அதனால் அந்த திருவாளர் ரமேஷ் அவர்கள் உழைத்து கொண்டே இருப்பாராம், ஃபுல்லாக ரொம்ப நல்லா உழைக்கிறாள். அப்படி உழைக்கிறதுனால என்னாச்சு, இந்த பசு மாட்டுக்கு வந்து அதாவது மாதம் ஒரு பசு டெலிவரினா யோசிச்சு பாருங்கள், பசுவோட கவுண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஏற ஏற இவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய பணம் எல்லாத்தையும், நான் தான் சொன்னேன் இல்லையா இவாளுக்கு குழந்தைகள் கிடையாது, அதனால் மொத்த பாசத்தையும் அந்த பசு மாடுகள் மேலே போட்டு தன்னுடைய குழந்தைகளாக வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். என்னாச்சா, நாளாக ஆக இவர்களுடைய வரவை விட செலவு ஜாஸ்தியாகினே இருந்தான், செலவு அதிகமாக போய்கொண்டிருந்தது. என்ன அப்படின்னா, நாட்களாக ஆக பசுவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், அந்த உடம்பு சரியில்லாமல் ட்ரீட் பண்ணுறதுக்காக பைசா செலவாச்சு முதல். ரெண்டாவது விஷயம், நிறையா வயசாக அந்த பசுக்கு வந்து காயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது. அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்காக இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கையிலேருந்து பணம் போய்கொண்டே இருந்தது. ஆனால் இவங்க வந்து அதை நோட் பண்ணவே இல்லை, இவங்க வந்து அதை கொஞ்சம் கூட அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லை. ஒரு 3000 ரூபா வருதா, டப்புன்னு அந்த 3000 ரூபாய் அந்த பசுவுக்கு செலவழிக்கிறது. இந்த மாதிரி தான் இவங்க கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சா, ஒரு நாள் வந்து பயங்கரமான லாக், ஒரு பசுவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, உள்ளே போய் காசு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கையில் அந்த அளவுக்கான பைசாவே இல்லை, இவாளுக்கு அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான பைசா இல்லை, இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பசுவை உடனடியாக காப்பாற்றி ஆகணும், கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் செலவாகும். இவா யோசிக்கிறாளாம், ஐயோ என்னடா இது அப்படின்னு திரும்ப அதே பெரிய ஒரு ஃபோட்டோ முன்னாடி போய் நிற்கிறார். பெரியவா என்ன பெரியவா இது சோதனை, இவ்வளோ நாள் நான் இதை நோட் பண்ணவே இல்லையே அப்படின்றார். பெரியவர் சிரிச்சு கொண்டே இருக்கார், அந்த ஃபோட்டோவில் சிரிச்சுட்டே இருக்காராம். இவர் உடனே பார்க்குறாரு, உனக்கு என்ன நீ பாட்டுக்கு ஜாலியாக சிரிச்சுட்டுருக்க என்ன பெரியவாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாளாம். இவரும் இவரோட மனைவியும் யோசிக்கிறாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அவருடைய பிரதர் திருவாளர் சபேசன் என்பவர் வராராம், வந்து என்னாச்சு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாராம். அப்போ இவர் சொல்கிறாராம், இல்லை இந்த மாதிரி வந்து இந்த பசுமாட்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, இதை இமீடியட்டாக நான் ட்ரீட் பண்ணி ஆகணும், அதுக்கேற்ற பைசா என் கையில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். உடனே அவருடைய பிரதர் சபேசன் சொன்னாராம், நான் கொடுக்குறேன், இது என்ன ஒரு கேள்வி, நீ உடனடியாக நீ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பைசா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த பசுமாடை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போக சொல்லி அந்த பசுமாடை க்யூர் பண்ண சொன்னாலாம். உடனே இவர் வந்து பெரியவர்கிட்ட சொல்லிவிட்டு, பெரியவா நான் கூட்டின்னு போகிறேன், பெரியவா எப்படியாவது இந்த குழந்தையை நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போகிறாராம். அந்த பசுமாடை இவர் வந்து க்யூர் பண்ணுறாராம், க்யூர் பண்ணி அந்த பசுமாடு க்யூர் ஆகிடுத்து இவர் ஆற்றுக்கு வந்துட்டான். இவர் எப்பயுமே என்ன பண்ணுவாரா, ஒரு பசுமாடுக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த காயமடைந்த பசுமாடுகள், இந்த ஊனமுற்ற பசுமாடுகள் இதெல்லாம் ஆகும்போது இவர் என்ன பண்ணுவாராம், இவர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவாள்கிட்ட சொல்லுவாளாம், பெரியவா நீங்கள் தான் காப்பாற்றணும், இது உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாளாம். சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாளாம். ட்ரீட்மெண்ட் வெற்றி அடைஞ்சதும் ரொம்ப சந்தோஷம், பெரியவா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாளாம். ட்ரீட்மெண்ட் வெற்றி அடையலை, அதாவது வெற்றி அடையலைன்னா உயிர் சேதாரம் நான் சொல்ல வரல, ட்ரீட்மெண்ட் வெற்றி அடையில இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் என்ன தெரியுமா பண்ணுவாராம், கண்ணா அப்பெல்லாம் திட்டுவாராம் பெரியவரை. இவருடைய ஹேபிட்டாக அது. ஏன்னா இந்த நபர், நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த ரமேஷ் என்பவர் வந்து கைப்பட எழுதினது என்னென்னா, பெரியவா வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நான் வந்து பெரியவாளை வந்து நானும் என் மனைவியும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்போம், அதனால் இவர் திட்டிட்டு வரோம், என்ன பெரியவா உன்னை நம்பி தான் இது பண்ணேன், நீ போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு திட்டிட்டு வரோம். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பக்தர் இவர் பெரியவாளுக்கு. இவங்களுடைய மாட்டுக்களுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாகலை, இவங்க தானம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, தானம் கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 400 பேர் இருந்தாங்களாம் தானம் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை. இவங்க இதெல்லாம் கவனிக்கவே இல்லை, இவங்க பாட்டு கொடுத்துட்டுருக்காங்க. அதாவது நான் முதல்லையே சொன்ன மாதிரி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாரோட சேர்த்து கேன்சர் பேஷண்ட்ஸ்
இவங்களுக்கும் இவா எல்லாரும் தானம் கொடுத்துட்டுருக்காலாம், பால் தானம் கொடுத்துட்டுருக்காலாம், இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செலவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. அப்போது இவரும் இவரது மனைவியும் உட்காந்து பேசுகிறாங்க. இவர் திருவாளர் ரமேஷ் அவர்கள் அவரோட மனைவிட்ட சொல்கிறார், செல்லா இந்த மாதிரி என்னமோ ஒரு சிக்கல், பெரியவர் வந்து நம்மளை ஒரு கஷ்டத்தில் ஆழ்த்துறார், என்னன்னு புரியலம்மா, நம்ம வந்து நம்மளுடைய செலவெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க கேட்குறாங்களாம். அவர் சொல்கிறாராம், இல்லைம்மா இன்னிலேருந்து நம்ம வந்து நம்ம ஆடம்பரமான துணிகள் வாங்கிறது, இந்த துணிமணி வாங்கிறத குறைச்சிடலாம் ஒன்று. ரெண்டாவது இந்த ட்ரெயினில் போனால் இந்த ஏசியில் போகிறது, இந்த பழக்கத்தை ட்ராப் பண்ணிக்கலாமா, ட்ராவலே அவாய்ட் பண்ணிக்கலாம், அப்படி ரொம்ப கம்பல்சரியாக போகணும் அப்படின்னா நம்ம ஆர்டினரி கிளாஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாரா. சரி. மூணாவது ஃப்ளைட் ட்ராவல் கூடவே கூடாது, ஃப்ளைட் ட்ராவலும் நம்ம பண்ண வேண்டாம், பயங்கரமாக பணம் செலவாகுது, அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்றாலாம். உடனே திருமதி செல்லா என்ன சொல்கிறாங்க, ஐயோ எல்லாத்தையும் பண்ணிடலாங்க, இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வருத்தப்படாதீங்க, நமக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும். என்ன சொன்னாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு நம்மளுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த இடத்துல அவள் குழந்தைன்னு சொல்கிறது அவளுடைய பசுமாடுகளை தான். நமக்கு நம்மளுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் போதுங்க, அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம செலவை கட்டுப்படுத்திக்கலான்னு பேசுகிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா ஒன்று இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுதான். இவர் உடனே அந்த ஐடியாவை யோசிக்கிறாராம், உள்ளே போய் யோசிக்கிறாராம், யோசிச்சுட்டு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு மனசில் யோசிக்கிறாராம். யோசிச்சுட்டு பெரியவருடைய ஃபோட்டோக்கு முன்னாடி, நான் சொன்னேன்லையே அந்த ஃபோட்டோ இருக்குன்னு, அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று கேட்குறாராம். பெரியவர்கிட்ட போய், பெரியவா எனக்கு இந்த ஐடியா மனசில் தோணியிருக்கு, கண்டிப்பாக எனக்கு இந்த ஐடியாவை வந்து நீ தான் தோண வச்சுருக்கணும், அப்படின்னா இந்த ஐடியா எனக்கு கை கொடுக்குமா பெரியவா அப்படின்னு கேட்குறாராம். பார்த்தா பெரியவர் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபோட்டோவில் ஜம்முன்னு சிரிச்சுட்டே இருக்காராம். திரும்ப இவர் கேட்குறாராம், என்ன பண்ணுறது, பெரிய குழப்பத்தையும் கொடுக்குற, எனக்கு ஒரு நல்ல ஐடியாவையும் கொடுக்குற, இதுலேருந்து நான் வெளியே வருவேனான்னு கேட்டால் அதுக்கும் சிரிக்கிற, நான் அழுதாலும் சிரிக்கிற, நான் சிரித்தாலும் சிரிக்கிற, என்ன பெரியவா உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. சரி, எப்படியோ நீ சிரிக்கிறத நான் ஒரு உத்தரவாக எடுத்துகிட்டு அந்த ஐடியாவை நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரது மனைவிக்கிட்ட போய் அந்த ஐடியாவை சொல்லலான்னு போகிறாராம். அப்படி என்ன அவருக்கு ஐடியா வந்திருக்கும், ஒரு அற்புதமான ஐடியா, பெரிய ஒரு உத்தரவு கொடுத்த ஐடியா, அப்படி என்ன ஒரு முக்கியமான ஐடியா வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.